இது வந்துட்டு ஒரு 25 இயர்ஸாக இருக்குது தஞ்சாவூரில். அதாவது இங்கே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு டேங்க் வந்துட்டு ஸ்டார்டிங் 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, அப்படின்னா 1500லேருந்தே அவைலபிள் இருக்கு. கோல்டு ஃபிஷ்ஷு இது பார்த்தீங்கன்னா பேர் 150 வரும். எல்லா டைப் ஆஃப் பிராண்ட் ஃபுட்டும் இங்கே அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்தே ஃபுட்டு இருக்கு. 10 ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான ஏஞ்சல் வன மீன்கள் கடைக்கு தான் வந்திருக்கோம் காய்ஸ். இந்த மீனை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா விதமான மீனும் இருக்குது. என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் தெரில காய்ஸ். இப்போ உள்ளுக்கு போனால் நமக்கு என்னென்னு தெரியும். நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அண்ணனுங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹவுசிங் யூனிட்டுங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி காய்ஸ். யாராக இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கள் மறக்காமல் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட என்ட்ரன்ஸ் பார்த்துருவோம், பார்த்துங்க. என்ட்ரன்ஸோட லோகோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும் இந்த கடை. பட் இருக்கிறது தெரியாது, நிறைய ட்ரீ இருக்கும் காய்ஸ் இந்த சைடில். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க, நல்லா கவனிச்சுங்க காய்ஸ். இதான் நம்ம அண்ணன் கடை, ஏஞ்சல் வண்ண மீன்கள் பார்த்துங்க. இதான் காய்ஸ் அட்ரெஸ்ஸு, மறக்காமல் வந்து பாருங்கள் காய்ஸ். இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே வேலை பார்க்குற ஒரு அண்ணனை கூப்பிட்ருக்கோம். அவங்க வர்ற வரைக்கும் இங்கே என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு, அப்புறம் ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற டாய்ஸ் எல்லாம் இருக்குது காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும். அந்த கடைக்கு நாங்கள் போய் விலாக் எடுத்து போடுறோம் கைஸ். இதே நீங்களே ஓனாக கடை வச்சுருந்தீங்களாலும் அதையும் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையோட நம்பர் அப்புறம் மோர் டீட்டெயில்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த மீன் எல்லாமே. பட் இது சேல் கிடையாது அப்படிங்கிறாங்க, இது விற்பனை கல்ல. பார்த்தீங்க கைஸ் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த மீன் வந்து கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது. இந்த கடையில் இல்லாத ஃபிஷ்ஷே கிடையாதுன்னு சொல்லலாம் கைஸ், எல்லா விதமான மீனும் இருக்கு. ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டாங்கண்ணே, கட்டலே இல்லையா கைஸ். அப்புறம் திட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இங்க கப்பு கப்பாக இருக்கேன்னு பார்த்தா ஃபைட்டர் ஃபிஷ் கைஸ். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. இருங்க உங்களுக்கு கீழே வச்சு காமிக்கிறேன், அந்தளவுக்கு தெரியலையா இருங்க. பார்த்தீங்க கைஸ் இது எல்லாமே ஃபிஷ் தான், எல்லாமே ஃபைட்டரு, பார்த்தாலே தெரியும் செமையாக இருக்குது. ப்ரைஸ் வேரியண்ட்டாக எவ்வளோன்னு தெரில காய்ஸ். செய்கிறேன் நமக்கு ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணுறேன், நாங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரைஸும் உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கிளாஸ்லேயும் நிறைய டேங்க்லாம் இருக்குது. அப்புறம் அந்த ஷிப்பு இருக்குது காய்ஸ், ஷிப்பு காமி காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து நல்லாயிருக்கு காய்ஸ் பார்க்குறதுக்கு, அப்படியே மரக்கட்டையில் செஞ்ச மாதிரியே இருக்குது. உள்ள லைட்டிங் செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது என்னங்கிறது தெரியல காய்ஸ். ஆ சூப்பராக இருக்குது. ஓகே, இது பாருங்கள் நமக்கு இந்த ஷாப் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 25 இயர்ஸாக இருக்குது தஞ்சாவூரில். அதாவது இங்கே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் அவைலபிள் இருக்குங்க, எல்லா லேட்டஸ்ட்லேயும் ஃபிஷ் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ்லேயும் இருக்குது, எல்லா ரேஞ்ச்லேயும் நம்மக்கிட்ட ஃபிஷ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட மினி டேங்க் வந்துட்டு ஸ்டார்டிங் 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, நார்மல் கிளாஸ் டேங்க்னா. இன்கேஸ் இந்த மாதிரி இம்போர்ட்டட் டேங்க்லாம் வேணும் அப்படின்னா 1500லேருந்தே அவைலபிள் இருக்குது. அதை தவிர பேர்ட்ஸும் இங்கே இருக்குது, லவ் பேர்டு, ஃபின்ச்சஸ், காக்டெயிலு, இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதை தவிர ஃபிஷ்ஷுக்கு உண்டான அக்சசரிஸு, பிளான்ட்ஸு, டாய்ஸ் இது எல்லாமே இருக்குது. இங்கே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். இன்கேஸ் ஹோல்சேல் யாரும் புதுசாக நியூவாக ஷாப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஹோல்சேலும் இங்கே வாங்கிக்கலாம், அவைலபிள் இருக்குது. இப்போ ஃபிஷ்ஷை பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு கோல்டு ஃபிஷ்ஷு, இது பார்த்தீங்கன்னா பேர் 150 வரும். இது ஸ்டார்டிங் வந்து 20 ருபீஸ்லேருந்தே இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸ்னால் 20 ருபீஸ் வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால ரேட் அதிகமாகும். ஏதாவது மோஸ்ட் வாண்டட் அது எல்லோரும் லைக் பண்ணுறதுனா இது மாதிரி ஃபிஷ் தான் லைக் பண்ணுவாங்க, அதாவது கோல்டு ஃபிஷ்ஷு. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறது இந்த மாதிரி ஃபிஷ் தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து டெட்ரான் பேர். இதிலே வந்துட்டு ஒரு 5 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது சின்ன சைஸு, இது பாருங்கள் இதுலேயே பிங்க்கு க்ரீன் இருக்குது. அதை தவிர எல்லோ, வயலட் அண்ட் ப்ளூ இதில் 5 கலர் இருக்கும். இது வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து 50 ருபீஸ்லேருந்தே இருக்குது. இது 50 ருபீஸ் வரும் பேரு. இதுலேயே அது கொஞ்சம் பெரிய சைஸு, 100 வரும் பேரு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதுதான் ஏஞ்சல் ஃபிஷ். இது வந்து சின்ன சைஸ் 30லேருந்தே அவைலபிளாக இருக்குது. இது லார்ஜ் சைஸு 150 வரும் பேரு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பேரட்டுன்னு பேர். இது போலர் பேரட்டு. பேரட்டில் இது ஒரு டைப் ஆஃப் பேரட்டு. நடுவில் வந்துட்டு க்ரீன் கலரில் ரேஸ் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது இதோட ஃபேஸு பார்த்தீங்க அப்படின்னா கிளி மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இது பேரட்டுன்னு பேர். இது பேர் 700 வரும்.
இது பாருங்கள், இது வந்துட்டு டைகர், இது வந்து க்ரீன் டைகர்னு சொல்லுவாங்க. இதே இதில் நார்மலாக வந்துட்டு ப்ரௌன் கலர்லேயும் வரும், இதில் ரெண்டு கலராக வரும். இது அதில் இன்னும் க்ரீன் டைகர். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஷார்க்குன்னு பேர். இது ஷார்க்லேயே ஒயிட் ஷார்க், அல்பினோ ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. இது பேர் 80 ருபீஸ் வரும். இது பாருங்கள், இதுதான் ரிப்பன் டெயில்னு பேர். நிறைய ப்ரீட் பண்ணுற வெரைட்டி, அதாவது சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப லைக் பண்ணுற ஃபிஷ். நிறைய ப்ரீட் ஆகும். இது இது வந்துட்டு பேர் 40 ருபீஸ் வரும். இதோட சின்ன சைஸ், அதாவது ஸ்டார்டிங் 10 ருபீஸ்லேருந்தே நமக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள், இது கோல்டுலேயே இது ஒரு டைப் ஆஃப் கோல்டு, இதாவது சுபன் ஸ்கின் கோல்டுன்னு பேர். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 80 ருபீஸ். இதோட ஸ்டார்டிங்லேருந்து 30லேருந்தே நமக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு, இது வந்துட்டு டெவில்னு பேர். இது வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், ஹார்ட் நேச்சராக இருக்கும். இது வந்துட்டு பேர் 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து கொய்கார்ஃபுன்னு பேர். கொய்கார்ஃபுலேயே நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு கொயிலில் இது ஒரு வெரைட்டி, ஒயிட்டும் ரெட்டும் கலந்த மாதிரி வரும். ஜாப்பனீஸ் கொயிலில் இதுக்கு ஒரு ப்ரீடு வரும். இது பேர் வந்து 300 வரும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்துட்டு மோலி ஃபிஷ்ஷு, இதாவது பிளாக் மோலி ஒயிட் மோலி அப்படிம்பாங்களே, இதுவும் வந்து ப்ரீட் பண்ணுற ஃபிஷ்ஷு. இதாவது ஸ்டார்டிங் வந்து 10 ருபீஸ்லேருந்தே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து இது பாருங்கள், இது கோல்டு ஃபிஷ்லேயே பிளாக் கோல்டு அப்படிம்பாங்க, பிளாக் மூஸ் அப்படின்றது. இது வந்து சின்ன சைஸு, இது பேர் 30 ருபீஸ் வரும். இதோட வந்துட்டு பெரிய சைஸ் காட்டுறேன் பாருங்கள், இது அதிலே பெரிய சைஸு, பேர் 120 இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் வந்துட்டு 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது பேர் 120 வரும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க்லேயே இது ஒரு வெரைட்டி, அதாவது இது வந்து அல்பினோ ரெயின்போ, இது ரெயின்போ ஷார்க் அப்படிம்பாங்க, ரெண்டு கலரில் இருக்குது. இது பேர் வந்துட்டு 100 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்துட்டு பாண்டா மௌலி அப்படிம்பாங்க, அதாவது டபுள் கலரில் வரும், எல்லோ வித் பிளாக்கில் வரும். இதுவும் நிறைய ப்ரீட் பண்ணுற வெரைட்டி தான். இது இது வந்து பேர் 30 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுதான் அரோனான் பேர், வாஸ்து ஃபிஷ்ஷும்பாங்க. இது மட்டும் ஜூம் பண்ணிக்கிறீங்களா, இந்த பெருசை வாஸ்து ஃபிஷ்ஷும்பாங்க. அது ஒரு பீஸ் வந்துட்டு 1700 வரும். இன்கேஸ் திருஷ்டி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்துட்டு கோல்டுலேயே இது ஒரு டைப் ஆஃப் கோல்டு, ரூக்கின் கோல்டுன்னு பேர். வயிறு மட்டும் கொஞ்சம் பல்ஜாக வரும், மிக்சடு கலர்ஸில் வரும். பேர் 200 வரும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஆஸ்கர்னு பேர். இது வந்துட்டு ரெட் ஆஸ்கர், பேர் 700 வரும். அதுலேயே இது வந்துட்டு டைகர் ஆஸ்கர், பேர் 250 வரும் உங்களுக்கு. அதாவது சின்ன சைஸுங்கிறதுனால பேர் 250, அதிலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இன்கேஸ் இந்த சைஸ் வேணும் அப்படின்னா 700-600 அப்படின்னு அந்த ரேஞ்சிலேருந்தே அவைலபிள் இருக்கும். இது பாருங்கள், இது ஏஞ்சல்லையே இது ஒரு வெரைட்டி, அதாவது டைமண்ட் ஏஞ்சல்னு பேர். பேர் வந்துட்டு 50 ருபீஸ் வரும். இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வீடோ டெட்ரா கலர்ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா, அதிலே இது வந்துட்டு ஒயிட் கலர் சில்வர் கலரில் வரும். இது பேர் 30 ருபீஸ் வரும். இது வந்துட்டு கொய்கார்ஃபுன் பேர், அதாவது மில்கி ஒயிட் கொய், சரிங்களா. இது பேர் 40 ருபீஸ் வரும். ஸோ அதாவது சின்ன சைஸ் 40, இதிலே வந்துட்டு லார்ஜ் சைஸ் 150 அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், க்ரீன் டெரர்னு பேர். இது பேர் 100 வரும். கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ்ஷு, பார்க்குறதுக்கு ஃப்ளவர் கன் மாதிரியே இருக்கும். பெருசாக ஆகும்போது அதோடய கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக க்ளோவாகும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்துட்டு இதுவும் ஒன் டைப் ஆஃப் வாஸ்து ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் கானன் பேர். இது வந்துட்டு சிங்கிள் பீஸ், ஒரு டேங்க்குக்கு ஒரு ஃபிஷ் தான் விடுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபிஷ் வந்துட்டு 1300 வரும். இதில் சின்ன சைஸு இப்போது இல்லை, இன்கேஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், மாஃபுன் பேர். இதுலேயும் ஒரு 5 கலர்ஸ் இருக்கும், ப்ளூ, எல்லோ, ஒயிட்டு, அந்த மாதிரி மிக்சடாக எல்லா கலர்ஸும் வரும். இதுவும் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30. இதுலேயே பெரிய சைஸும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது ரெட் பேரட்டுன்னு பேர். ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லையா போலர் பேரட், அந்த ப்ரீடிலேயே இது ஒரு வெரைட்டி. இதுதான் வந்துட்டு மெயினான வெரைட்டி. ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ரெட்டு மட்டும்தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 700 வரும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாஃப்லேயே இது வந்து பெரிய சைஸ் மாஃபு, இது வந்துட்டு 400 வரும். அதில் காமிச்சோம் இல்லையா எல்லோ ப்ளூ, அது எல்லாமே மிக்சடாகவும் இருக்கும். இது வந்துட்டு அதே மாதிரி ஒயிட் கொய்கார்ஃபுன் பேர். இதோட ப்ரைஸு 150 வருது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து ஷார்க், டைகர் ஷார்க்கு. நம்ம ஆல்ரெடி அல்பினோ ஷார்க் பார்த்தோம், ஒயிட் ஷார்க் பார்த்தோம் இல்லையா, அதிலே இது பிளாக் ஷார்க்கு, சரிங்களா. இப்போது நம்மக்கிட்ட இந்த மாதிரி டேங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதோட சைஸ் பாருங்கள், இது 4 ஃபீட் வரும். அதுக்கு இந்த மாதிரி உட்டன் டாப்பு ரெடி பண்ணி தரோம். இது வந்துட்டு பேம்புல செய்கிறது கேரளா டாப்பு. இதில் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் டிசைன் கொடுத்துருக்கோம், இதில் இந்த மாதிரி ஒரு கர்வ் டிசைனும் வரும். இது வந்து 4 ஃபீட்டு டேங்குக்கு இந்த மாதிரி நல்ல லுக்காக பார்க்கலாம். இதில் சின்ன சைஸ் டேங்குக்கு வேணும் அப்படின்னாலும் இது ரெடியாக இருக்குது. எந்த சைஸ் வேணும்னாலும்
அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு வேணும்னாலும் இருக்குது, ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடல்லையும் வரும், இந்த மாதிரி ஃபோம் மெட்டீரியல்லையும் டாப் ரெடி பண்ணி தரோம். இது பாருங்கள், இது வந்து ஒரு நார்மலான சைஸுக்குள்ள டாப்பு, இதோட மெட்டீரியல் வந்து ஃபோம். இது இந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி சைஸுக்கு ரெடி பண்ணி தரோம் நாங்கள், சரிங்களா? ஓகே, இது பாருங்கள், இது வந்து ஃபிஷ்ஷுக்கு உண்டான அக்சசரிஸு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் டாய்ஸு, இதெல்லாமே ஃபுட்டோட கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய பிராண்ட் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லா டைப் ஆஃப் பிராண்ட் ஃபுட்டும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்தே ஃபுட்டு இருக்குது, 10லேருந்து ரொம்ப காஸ்ட்லியாக அந்த வாஸ்து ஃபிஷ்ஷுக்கு போடுற ஃபுட்டு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது, எல்லா பிராண்ட ஃபுட்டும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மினி கல்ச்சரும் இருக்குது, இதெல்லாமே அக்வா டேங்க்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், பேபி புத்தா இருக்குது, குரூட் இருக்குது, இப்போ அதுலேயே ஹெட் புத்தா இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாச்சூஸும் இருக்குது. இந்த குரூட்லேயே பாருங்கள், இது கொஞ்சம் ஃபீலிங் குரூட் இருக்கும். இது பாருங்கள், இது வெல்கம் ஃப்ராக்னு பேர். இதெல்லாமே டேங்க்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது வாஸ்து ஃபிஷ்ஷுக்கான உண்டான ஃபுட்டு, ஃப்ளவர் கானுக்கு போடுறதுக்காக உள்ளது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்குள்ள ஃபீடும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரொம்ப சின்ன ப்ரீடு, ஹேண்ட் ஃப்ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான உள்ள ப்ரீடிங் ஃபார்முலாவும் இங்கே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அக்வாரியம் செட் பண்ணுறதுக்குள்ள அக்சசரிஸ், இந்த மோட்ரு இதெல்லாமே இங்கே இருக்குது. ஏர் பம்ப் இருக்குது, ஃபில்டர் இருக்குது, டாப் ஃபில்டர் இருக்குது, கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்குது. இன்கேஸ் ஃபவுண்டைன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபவுண்டைனுக்கு உண்டான அக்சசரிஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வால் ஹேங்கிங் பவுலும் அவைலபிள் இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து வால் ஹேங்கிங் பவுலு, இதுலேயே ஹார்டின் ஷேப் இருக்குது, ரவுண்ட் ஷேப் இருக்குது. இது வால்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாண்டோடு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்டாண்டு வேணும்னாலும் ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வித்தவுட் ஸ்டாண்டில் வாலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேர்ட்ஸுக்கு உண்டான ஃபுட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள், மிக்சடு சீடு வரும், 1/2 kg 100 ருபீஸ் வரும். அதாவது இதுலேயே காக்டெயிலுக்கு இருக்குது, லவ் பேர்ட்ஸுக்கு இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஃபுட்டு இருக்குது. பேர்ட்ஸுக்கு உண்டான மெடிசனும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதெல்லாம் அக்வாரியம்குள்ளே செட் பண்ணுறதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான். இது வந்து ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 10 ருபீஸ்லேருந்தே இருக்குது. 10 ருபீஸ்லேருந்துமே உங்களுக்கு 1500 வரைய எல்லா ரேஞ்சஸ்லேயும் எல்லா வெரைட்டிஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட லைட்டுக்கு, அதாவது டேங்க் உள்ளே செட் பண்ணுறதுக்கு அக்வாரியம் எல்இடி லைட்டு கூட இங்கே அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் 200லேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நான் டேங்க் சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டும் இங்கே அவைலபிள் இருக்குது. கேனிஸ்டர் ஃபில்டரும் நம்ம அவைலபிள் இருக்குது இங்கே. அதாவது ஸ்டார்டிங் சின்னதுலேருந்து இருக்குது, சின்ன சைஸு, அதாவது 3500லேருந்தே இருக்குது. 3500லேருந்து 6500 வரை அவைலபிள் இருக்குது. இது வந்துட்டு கேனிஸ்டர் டேங்க்குக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிலே பண்ணி கழுவுற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது டேங்க்கு சீக்கிரம் கழுவ வேண்டியது இல்லை, கொஞ்சம் லேட்டாக கழுவிக்கலாம். ஓகேங்களா, அது இருக்குது. நெக்ஸ்ட் ஓகே, இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது வந்து அக்வாரியம்குள்ளே போடுறதுக்கான செட்டிங் ஸ்டோன்ஸ் தான் இது. இதிலே கலர்ஸ் இருக்குது, எல்லா கலர்ஸும் இருக்குது. இல்லை இந்த மாதிரி மல்டி கலராக மிக்சடு கலர்ஸ் வேணும்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் கேஜி பாருங்கள், 40 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி ஸ்டோன் வேணாம், ரொம்ப நைஸாக ஹேண்ட்லிங் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நைஸ் சாண்ட் கூட அவைலபிள் இருக்குது இங்கே. இதிலே வந்துட்டு கலர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஒயிட்டு, அதை தவிர எல்லோ, க்ரீன், பிங்க் அப்படின்னு எல்லா கலர்ஸ்லேயும் சாண்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி பாலிஷ்டு ஸ்டோன் கோதரோட இங்கே இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்துட்டு டபுள் பாலிஷ்டு ஸ்டோன், இது அதிலே பிளாக்கு ஒயிட்டு ரெண்டு இருக்குது. இல்லை இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் வேணும்னாலுமே இங்கே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே இருக்குது இங்கே. அப்புறம் வந்து ஏதாவது வாங்கணும்னா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கோங்க. இது வந்து சரபோஜி காலேஜுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது, நியூ ஹவுசிங் யூனிட்டில் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தஞ்சை. என் பேர் டாடா, பாய் கைஸ்.